சைட்ல ஒரு வீடியோ பத்தி ஆயிருக்கும் இந்த காம்பேட் பவுட் நைன்டி அப்படிங்கிறது எஸ்பி நைன்டி அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு வந்து சத்தியம் பண்ணி குடுத்திருந்தாங்க ஸ்வீடன் தரப்புல இருந்து மொத்தம் ஆறு தரங்க அப்படிங்கிறது போல பதினஞ்சாவது கட்ட மிலிட்டரி எய்டுல வந்து இது போல சத்தியம் பண்ணியிருந்தாங்க அதாவது எல்லா நாடுகளையும் கட்டஙட்டமா சொல்லிடுறாங்க இப்ப அந்த கட்டத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றணும் இல்லையா சோ இப்பதான் பதினஞ்சாவது கட்ட ஏடு வந்து உக்ரைன் உக்ரைனுக்காக ஸ்வீடன் தரப்புல இருந்து நிறைவேற்றிக்கிறாங்க மொத்தம் ஆறு கொடுக்கதா சொல்லிக்கிறாங்க கொடுத்தாச்சு சோ அதை எடுத்து அப்படியே சல்லு சல்லுன்னு ஓட்டி உக்ரைன் பாத்துக்கிறாங்க அதை வந்து வீடியோ குடிச்சு ஒரு படம் எடுத்துருக்குறாங்க இருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து நல்லா இருக்கு பேஸ் பேஸ் சூப்பரா இருக்கு சோ இது போல கொடுத்துட்டாங்க இல்லையா இது போல விஷயங்கள் வந்தோடனே இப்போ திடீர்னு இன்னொரு செய்திகள் வந்திருக்கு இந்த கருங்கடல்ல ரஷ்யாவோட ஆயில் எடுக்கிறதுக்கான ரிக்கு அதாவது ரொம்ப தூரம்லாம் இல்ல வடசா பகுதிக்கும் இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய கிரீமியா பகுதிக்கு நடு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ஸ்னேக் ஐலண்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆயில் ரிக் இருக்கு அந்த ஆயில் ரிக்ல இருந்து ஆயில் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் இல்ல மாதிரி மாதிரி அட்டாக் பண்ணிக்கிறாங்க இப்போ அங்க வந்து ரஷ்யாவோட நபர்கள் சிலர் இருக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல ஆம்பிபிஎஸ் லேண்டிங் ஷிப்பை பயன்படுத்தி ஆளுங்களை இறக்கிவிட்டு அந்த ரிக்கை வந்து கட்பாட்கள் எடுத்துடலாமா அப்படிங்கிறவங்களும் உக்ரைன் தரப்பு வந்து ட்ரை பண்ணால் சொல்லப்பட்டு வருது ஆனால் ரஷ்ய தற்போது வந்து அதை முறியடிச்சிட்டோம் அப்படிங்கிறத ரஷ்யா தற்போது சொல்லப்பட்டு வருது இன்னும் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வரல எத்தனை பேர் போனாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் எதுவும் வரல வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதாவது ஸ்வீடன் கொடுக்குறாங்க இவங்க அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி வருது மேபி இது வேறு ஏதாவது சிப்பாக கூட இருக்கலாம் இல்லை இதை எடுத்து வந்து அடிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல பதிவுகள் வந்து அடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த கருங்கடலை ஒரு சித்து வேலையை உக்ரைன் தரப்பு வந்து காமிச்சிருக்காங்க அதை ரஷ்ய தரப்பு வந்து முறியடிச்சிருந்தா ரஷ்ய தரப்பு சொல்றாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் பதினொன்று உக்ரைனுக்கு உச்சி குளிந்துருக்குங்க யூகே தரப்புலேருந்து அறுநூறு மில்லியன் பவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எய்டு அறிவிக்க என்னப்பா நீ அறுநூறு மில்லியனா அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் தரப்பு ஒரு ஏழ்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான மிலிட்டரி எய்டு அறிவிக்க அதாவது மனிதாபிமான அடிப்படையில் எய்ட் இருக்குது மிலிட்டரி எய்டு இருக்குது அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் இது போல விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி தரணும் இல்லையா உக்ரைனுக்கு கரண்ட் ரெடி பண்ணி தரணும் இல்லையா ஸோ அதுக்கான ஏடுகள்லாம் ரெடி பண்ணுறது இது போல ஏகப்பட்ட வேலைகளை மேற்கொளங்க நாடுகள் இறங்கியிருக்கிறாங்க அதிகமான ஈடுகளை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மாற்றக்கிறது இல்லை ஆனால் சூழ்நிலை இப்படி இருக்கும்போது இது கூட இன்னொரு செய்தி வந்துச்சு அதாவது இந்த பிரிட்டன் இருக்கிறாங்க இல்லையா உக்ரைனுக்கு வந்து ஏடு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஹெல்மெட்டு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோல்ஜர்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு இல்லை அத்தை பழசுங்க பட்டு மோசமானது அதாவது யூஸ் பண்ணி பிஞ்சு போனது கிழிஞ்சு போன இடத்துக்கு குப்பை தொட்டியில் போகிறத நீட்டாக சென்ட் அடிச்சு ஐன் பண்ணி பேக் பண்ணி உக்ரைனுக்கு அனுப்பி அப்படிங்கிறது போல எக்ஸாசுரேட் பண்ணி சில நபர்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஆளுங்க ஆனா இது போல செய்திகள் வந்திருக்கு அதாவது பழசு வேஸ்டான பொருட்களை உக்ரைனுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது போல இதில் இருவேறு கருத்துகள் இருக்கு இப்போ யூகேல வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் மக்கள்கள் மக்கள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க அதாவது வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கேள்விக்குறியா இருக்கக்கூடிய நிலையில்தான் யூகே இருக்காங்க யூகே மக்கள் ஏன்னா இருக்கிறதுக்கு வாடகை கூட கொடுக்கறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது போல நிலையில இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா நம்ம பல செய்திகள் பார்த்துருக்கோம் இல்லையா இது போல சூழ்நிலை இருக்கும்போது இங்க வந்து அறுநூறு மில்லியன் பவுண்டுன்னு சொன்னா மக்கள் வந்து கோச்சுக்குவாங்க இல்லையா ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இது போல செய்திகள் வந்துச்சா அப்படிங்கிறது போல இருக்கு எங்க வேஸ்ட் குப்பைகளுக்கு எதிர்த்து சென்ட் அடிச்சு மடிச்சு கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் அதுக்கு காசு வாங்குறேன் என்னங்க நீங்க போங்க வேலையை பார்த்துட்டு அப்படிங்கறது போல கவர்மெண்ட் மக்களை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் வர ஆரம்பிச்சுக்கணும் நகைச்சுவைக்காக பட் ஆனால் இது போல எய்டுகள் கொடுத்துருக்குறாங்க ஏன் வந்து வீழ்ச்சி யூகே இந்த யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காலாம் கொஞ்சம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலோட விலை வீழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட ஒரு பேரல் வந்து எழுபது டாலர் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் வந்து அறுபது டாலர் அதை விட கம்மியாயிருச்சு ஸோ பெருமளவுல க்ரூட் ஆயிலோட யூசேஜ் கம்மியாயிருச்சு அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா யூகே இவங்கெல்லாம் ரிசர்ஸன் நோக்கி போறாங்களா அது ஆயிலோட தேவை இல்லை அதனால தான் ஆயில் வந்து கம்மியாகிட்டு இருக்கும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சவுதி அரேபியா ரஷ்யாவும் மாறி மாறி ஆயில் கட் பண்ணாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது பட் எது எப்படியோ இப்போ ஆயிலோட தேவை வந்து ரொம்ப அதிகளவில் கம்மியாக இருக்குது அதனால விலை வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு இதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது மக்களோட பர்ச்சேசிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ஆயில் வந்து தேவைப்படல மக்கள் போக்குவரத்து எதுவும் அதிகமாக செய்கிறது ரெண்டாவது ஜெர்மனியில் வேர்ல்ஸ் வகன் கம்பெனியாக வந்து பார்த்தீங்கன்னா மூடுற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு கம்பெனி வந்து வெளிநாட்டுல போய் இருக்கிறத க்ளோஸ் பண்றது வேற ஆனா உள்நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் உள்நாட்டிலே க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அது நிலைமையே வேற அது மக்கள் மத்தியில மிக பெரும் அதிருப்தியை உருவாக்கிடும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ கீவுக்கு போகக்கூடிய எல்லா தலைவர்களும் உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியுங்கப்பா அப்படிங்கிறது போல அப்படின்னு ஒரு சாரா சொல்றாங்க ஆனா இன்னொரு சில சார யூகேவும் ஃப்ரான்ஸும் வந்து அவங்களோட லாங் ரேஞ்ச் மிசைல்கள் அதாவது ஆல்ரெடி ஸ்டாம்ஸோட மிசைல்கள் ஃப்ரான்ஸோட ஸ்கால்ப் இருக்கு இருக்குல்லையா அதை வந்து யூஸ் பண்ணி அடிச்சுக்கங்க அப்படிங்கிற பர்மிஷன் கொடுக்கிறதுக்காக பேச போயிருக்காங்க சொல்லப்பட்டு வருது எது அப்படியே இருதரப்புலையும் இது போல கருத்துக்கள் வருது எல்லாமே வதந்திகள் தான் உள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படிங்க தெரியாது பொறுத்திருந்தா பார்க்கணும் இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் உக்ரைன் எடுக்கிறாங்கன்றத வச்சு தெரிஞ்சிடலாம் இங்கே என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல பட் இது போல சொல்லப்பட்டுட்டு வருது செய்திகள் இது போல வந்துகிட்டு இருக்கு சோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குரூட் ஆயிலோட விலை வீழ்ச்சி அடையுதுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறத விட பல நாடுகளும் ரிசபஷனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க அதாவது மேற்குலக நாடுகள் குறிப்பா அப்படி போறாங்க அப்படின்னா செயின் ரியாக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் பல நபர்களுக்கும் வேலை வாய்ப்பை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் பல நாடுகளும் ரிசப்சன்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல மேபி பிரிக்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சஸ்டைன் ஆகி மேல வந்துருவாங்க எங்களுக்கு போல சொல்லப்பட்டுட்டு வருது என்ன ஏதுன்னு தெரியல அப்புறம் கமெண்ட் செக்ஷனை சொல்லியிருக்கீங்க ஏன்பா பிரிக்ஸ் அக்டோபரில் நடக்குது அப்படின்னு ஆமா பிரிக்ஸ் அக்டோபரில் நடக்குது பட் நான் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்னு பன்னெண்டு இந்த டைம்ல வந்து மீட்டிங் போயிட்டு இருக்கு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டோ கரெக்ட் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதான் அந்த டைம்ல சொல்ல டங்க் டங்ஸில் பயிற்சி நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பிரிக்ஸ் நாடுகளுக்கும் அதே போல அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் வருது அந்த ஒரு காலத்தினால்தான் இந்தியாவும் சரி பிரேசும் சரி ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த பிரச்சனையை முடிக்க சொல்லி அப்படிங்கும் போல வதந்திகள் வந்துட்டு இருக்கேன் ஏன்னா எக்ஸாக்டா தெரியாது என்ன பேசிக்கிறாங்க இது பண்றாங்க பட் ஆனா இது போல வதந்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு ரஷ்யாக்கும் அழுத்தம் இருக்கு உக்ரைனுக்கும் அழுத்தம் இருக்கு ஆனா இந்த டைம்ல கேஸ்கோ பிளாஸ்டா ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல பகுதிகளிலயும் ரஷ்யா பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க பல இடங்களில் கொடிகளை நட்டி விரிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க பல புது செட்டில்மெண்ட்ஸா ரஷ்யா தரப்பு வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க காலத்துல வந்து பெருமளவுல ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க சோ தான் லேப்ரா அவர்களாக இருக்கட்டும் பல நபர்களாக இருக்கட்டும் டிமிட்ரி பெஸ்கோ அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்க ஏங்க இது சரியான நேரம் இல்லைங்க அப்படிங்கிறதுல அவங்க தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் காலத்தாமதம் வாங்குறாங்களா ரஷ்யாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நெகோசியேஷன் டேபிள் உட்காரலான்னு ரஷ்யா தரப்ப யோசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது உடனே இந்த பிரச்சனை முடியறதுக்காக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இது எஸ்கலேட் ஆகிறதுக்கான இருக்கணும் அதுதான் இந்த ரெண்டு காரணம்தான் இருக்க முடியும் ஆனா இதுல என்ன சந்தேகம் வருது அப்படின்னா பிரச்சனையை முடிக்கிறவங்க அதிகமா ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்களா புடிச்சிட்டு போவாங்களா அதுவும் இல்லாம இப்ப கருங்கடையில தேவையில்லாம திருப்பி திருப்பி அக்ரெஷன் காட்டுவாங்களா கேர்ஸ்க்கு பதிலாக அக்ரஷன் காமிச்சிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது எது எப்படியோ இப்ப மேற்குலக நாடுகள் தொடர்ந்து சாங்ஷன் போட்டு வைக்கிறாங்க ரஷ்யா மேல அதனால ரஷ்ய தரப்புல இருந்து மேற்குலக நாடுகள் அதிகமா சாங்ஷன் போடுறாங்க நம்மளும் கொஞ்சம் சாங்ஷன் போட்டா என்ன அதாவது நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்ல இது மேற்குலக நாடுகளுக்கு எச்சா வயது கலக்கி விட்டுருக்கு அப்படிங்க சொல்லப்பட்டு வருது ஏன்னா இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த அலுமினியம் நிக்கல் டைட்டானியம்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் எதுக்கு வந்து நம்ம அதிகமாக எடுத்து கொடுக்கணும் வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே அப்படிங்கிறவங்கள அவங்க தரப்புல சொல்ல யுரேனியமும் கூட தான் ரஷ்ய தரப்பு வந்து யுரேனியம்ங்கிறது ஏற்றுமதி பண்ணலை அப்படிங்கும் போது யுரேனியமுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் ஸோ யுரேனியமுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் போது நாடுகள் இந்த அதிகமாக நியூக்ளியர் ரியாக்டர் நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நியூக்ளியர் ஃபியூயல் தேவை சோ அதனால விலை திரும்பி அதிகமாகும் கரண்ட் ப்ரைஸ் அதிகமாகும் ஏன்னா மேற்குலக நாடுகள் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது அதிகமான எலக்ட்ரிசிட்டி இதுக்கு மேலே நாங்க உக்ரைனை கொடுக்குறோன்னு நியூக்ளியர் பிளான்க்கு யுரேனியம் இல்லைன்னா எப்படிங்க நீங்க சப்ளை தருவீங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் வருதா இப்ப கசகஸ்தான்ல இருந்து திரும்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அதுக்கு பேக் பண்ற மாதிரி அதாவது ஏகப்பட்ட சாங்ஷன் இருக்கிறதுனால மேற்குலக நாடுகளுக்கு யுரேனியம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது போல தெரியுதுங்க அப்படிங்கறதுல அவங்க தரப்புல கையை வெறிக்க ஐயையோ அவ்வளோதானா அப்படிங்கறது போல நிலையில இருக்கிறதா சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டது யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே எல்லா பொருட்களோட விலையும் ஏறுறதுக்கு இதுக்கு மேல அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு இந்த சமயத்துல பல நபர்களுக்கும் வேலை போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிக அளவில் இருக்கு அப்படிங்களை சொல்லப்பட்டு வருது ஏன்னா வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே ஓபனா புரிய வருது இல்லையா அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்து ஜெலன்ஸ்கே அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும் காரணம் இல்லாம எந்த ஒரு வதந்தி வராது இல்லையா ஏன் அப்படின்னா இப்ப ஜெலன்ஸ்கே அவர்கள் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது செகண்ட் பீஸ் அமைப்புக்கு ரொம்ப அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு பீஸ் பாயிண்ட் திரும்பி அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு எங்க பாயிண்ட் சொல்ல வேண்டியது ரஷ்யாங்க அதை வேணாம் எழுதிக்கலாம் நீங்க சொல்ற பாயிண்ட்ல யாரும் எழுத மாட்டாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு கலாய்க்க ஜரன்ஸ்கி அவர்கள் தரப்பு செகண்ட் பீஸ் பார்க்குற ரெடி ஆகிட்டு இருக்காரு இதுக்கு ரஷ்யா வந்தே தீர்னு வேற கட்டளை ரஷ்யா வருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனா இப்படி இருக்கும்போது ரஷ்யா தற்போது என்ன சொல்லியிருந்தாங்க நாலு ஒப்ளாஸ் முதல்ல வெளியே போவாங்க அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை நாங்க வந்துருவாங்களா அந்த நாலு ஒபிலாஸ் முதல்ல வெளியே போயிருவாங்களா உக்ரைன் வந்து அப்படிங்கிறது கேள்வி இருக்கு எதை போய் எதை வச்சு யார் போய் சொல்லி ரஷ்யாவை கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கறது தெரியல ஏதோ ஒரு நம்பிக்கை மேபி நடக்குமா என்னமோ தெரியல அதாவது ஜனன்ஸ்கோட பீஸ் ஸோ பத்தி பேசுறாரு மேபி இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது ஆனா இப்ப சைடுல இன்னொரு இமேஜ்லோட இருக்கும் இது நாட்டோ நாடுகள் தொடர்ந்து அந்த கலிங்கிற சுத்தி அதாவது கலர் கலரா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணமா ரவுண்டு கட்டுறேன் எக்ஸாக்டா திட்டம் போட்டு கம்ப்ளீட்டா அது என்னதான் இருக்குன்றத அனலைஸ் பண்றதுக்கா குடி ரவுண்டு வேட்டி பார்த்துட்டு இருக்காங்களா என்ன தேவைக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒன்னை அட்டாக் பண்ணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா டாமினேஷனை காட்டுறாங்களா பன்னீர் ஒரசியா அப்படிங்கிறது போல மிரட்டுறாங்களா அப்படிங்கிறது போல தெரியல பட் ஆனால் இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தா ஒன்று அடிக்க போகிற மாதிரி இருக்கு இல்லை அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு நடத்துகிற மாதிரி இருக்குது எதுன்னு தெரியல நீங்க தான் அலசி யாராச்சும் எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும் ஏன்னா அலசவே முடியல எதுவும் புரிஞ்சுக்கவும் முடியல செய்திகள் இருது இது போல வந்துகிட்டு இருக்கு எதே எப்படியோ ரஷ்யா தற்பிலும் தயாராகணும் இல்லையா இப்ப ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான பெல்லோஸ் அவர்கள் இருக்கிற இல்லையா பிரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஹெட் குவாட்டர்ஸ் குறிப்பா இந்த ஹெட் குவாடர் லுஹாஸ்க்கு பகுதியில இருக்கு அப்படிங்களை சொல்லப்பட்டு வருது சோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு விசிட் விட்டுருக்காரு இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது ஆல்ரெடி ஒரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு இல்லையா இப்போ வேற வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு டிராகன் ட்ரோன்கள் வந்து அதிக அளவில் விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப அதுக்கான வீடியோ பதிவு செயலில் ஓட இருக்கும் எப்படி அந்த டிராகன் ட்ரோனை வந்து ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல சைல வீடியோ பதிவுகளோட இருக்கு இது உக்ரைனோட ட்ரோன் தான் கண்டுபிடிப்பு ஸோ இது போல பல புது வகையான இன்வென்ஷன்ஸ்லாம் வந்து உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பதிவு ரெடி ஆயிட்டு இருக்கு இது அடுத்த வீடியோ பதிவு பார்த்தலாம் ஸோ இது போல அதிகமான ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது எப்படி கவுண்டர் பண்ணலாம் என்ன நடக்குது ரஷ்யாவோட சோல்ஜர் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வருது அப்படிங்கிறல்லாம் கேட்டிருக்காங்க அதாவது இது ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துகள்கள் உறுது இல்லையா அந்த டைமில் வந்து ஹீட் அதிகமாகுதாம்மா ஸோ அதனால் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து அதிக சேதாரம் ஆயிடுது ஆனால் வீரர்கள்னால தப்பிச்சுக்க முடியும் தூங்கிட்டு இருக்கும்போது தாக்குதல் பண்ணால் தான் பெருமளவு இழப்புகள் இருக்கும் பட் ஆனால் முடிச்சுட்டு இருக்கும்போது இது போல் ட்ரோன்கள் வந்ததுன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது அதனால நம்மளால எஸ்கேப் ஆகிடலாம் ஆனால் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு அதிகமான சேதம் ஏற்படுத்தியது அப்படிங்கிறது சொல்லப்படுறதா சொல்லப்பட்டு வருது என்ன ஏதுன்னு தெரியல இது போல சொல்லப்பட்டு வருது ஏதாவது ஒரு அபிஷியலான மீடியா தரப்புல இருந்து செய்திகள் அடுத்த பதிவுல பாக்க ஆரம்பிச்சிடலாம் பேச்சுவார்த்தைக்கு முடியுது எது நடக்க போகுது பேச்சுவார்த்தையே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கா பிடிச்சினா லைக் பண்ணுங்க அது கூடயே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கின்ற நம்பிக்கை அடுத்த சேஃப் Bye-bye.